தமிழ் மொழி மட்டும் இல்ல, தமிழ் அப்படின்ற அந்த வார்த்தையே ஒரு அழகுதான் இல்லையா? இந்த வார்த்தை எப்படி வந்தது, தமிழ் அப்படின்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதோட சேர்த்து இந்த தமிழ் மொழியை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ் மொழி எப்போ உருவாச்சு அப்படின்ற அந்த தேதி, அந்த காலம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா உலகத்தின் மிக பழமையான மொழிகள்ல, கலாச்சாரங்கள்ல தமிழும் தமிழ் மொழியும் ஒண்ணு. இதனால இது எப்போ உருவாச்சு அப்படின்றது சரியா நம்மளால சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 5000-10000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு கிடைத்த சில கல்வெட்டுகள், சில பொருட்களை வைத்து தமிழ் மொழி அப்போல இருந்தே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு காவியம் அப்படின்னா அது அந்த தொல்காப்பியம் தான். ஒரு பதிவு செய்யப்பட்ட காப்பியம் தொல்காப்பியம் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு எழுதப்பட்டது. இதுல இருந்துதான் தமிழ் அப்படின்ற ஒரு சொல் வந்து நமக்கு தெரிய வந்தது. தமிழ் அப்படின்ற சொல் முதன் முதல்ல இந்த தொல்காப்பியத்துலதான் இடம்பெற்றிருந்தது. இப்போ இந்த தமிழ் மொழியோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு இன்று வரை யாராலையுமே நிச்சயமாக சொல்லல. தமிழ் அப்படின்ற சொல்லுக்கு இதுதான் அர்த்தம், இதுக்காக தான் இந்த பெயர் வந்தது அப்படின்னு யாருக்குமே நிச்சயமாக தெரியல. ஏன்னா அவ்வளவு பழமையான மொழி நம்மளுது. இருந்தாலும் சில சாத்தியங்கள் சொல்றாங்க, இந்த காரணமாக இந்த மொழிக்கு தமிழ்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. என்னென்ன சாத்தியங்கள் அப்படின்னா, முதல்ல தமிழ் அப்படின்றது வந்து தமிழ், அதாவது நம்மளுடைய மொழி அப்படின்ற மாதிரி. இப்போ தம் அப்படின்னா ஒருத்தருடைய, நம்மளுடைய அப்படின்றது தானே அர்த்தம். அப்போ தம் இழ் அப்படின் பொழுது நம்மளுடைய ஒளி, நம்மளுடைய பேச்சு சத்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இழா அப்படின்றதுக்கு வந்து ஒளி அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அப்போ தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளையோட ஒளி, நம்மளுடைய பேச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனாலதான் இந்த மொழிக்கு வந்து தமிழ்னு பெயர் வந்துச்சு அப்படின்னு. அதாவது தமிழ் அப்படின்றது நாளடைவுல தமிழ் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான சாத்தியமும் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளோட உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இதை கலந்து வைத்ததுதான் இந்த தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதாவது வல்லினத்திலிருந்து இத் அப்படின்ற ஒரு எழுத்தையும், வெள்ளினத்தில இருந்து இம் அப்படின்ற ஒரு எழுத்தையும், இடையினத்திலிருந்து இழ் அப்படின்ற ஒரு எழுத்தையும் எடுத்துட்டு இதோட உயிரெழுத்துக்களான ஆ, இ, உ இதை மூணையும் கலந்தாதான் தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. தமிழு அப்படின்றத நாளடைவுல தமிழ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு சாத்தியம் இருக்கு. இதெல்லாம் போக தமிழ் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அமுது, மதுரம் அப்படின்ற மாதிரியான அர்த்தங்களும் இருக்கு. தமிழுக்கும் அமுது என்று பெயர் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான அர்த்தங்களும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் தான் தமிழ் அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த சொல்லுக்கான அர்த்தங்கள் அப்படின்றதுக்கு சாத்தியங்கள்னு சொல்றாங்க. ஆனா நிச்சயமாக இதனாலதான் வந்து தமிழ் அப்படின்ற ஒரு சொல் உருவாச்சு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே வந்து நிரூபிக்க முடியல. ஏன்னா அவ்வளவு பழமையான மொழி நம்மளுடையது. இப்போ இந்த தமிழ் மொழியை பற்றின சில கூடுதலான சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். முதல்ல தமிழ் அப்படின்ற மொழி வந்து 3 நாடுகள்ல வந்து அதிகாரபூர்வமான மொழி, அபிஷியல் லாங்குவேஜ் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து இந்தியாவில தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும், 2வது வந்து இலங்கையில ஸ்ரீலங்கால, 3வது வந்து சிங்கப்பூர்ல. இந்த 3 நாடுகளும் தமிழ் வந்து அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு மொழி. அப்புறம் சிறுபான்மையை பேசுகின்ற மாதிரியான ஒரு மொழி அப்படின்னு சில நாடுகள்ல அறிவிச்சிருக்காங்க. அதுல மொரீஷியஸ் இருக்கு, தென்னாப்பிரிக்கா இருக்கு, கனடா இருக்கு, அப்புறம் நம்மளோட யூனியன் டெரிட்டரியான அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான நாடுகள்லையும் வந்து, மலேசியா முதற்கொண்டு இந்த மாதிரியான நாடுகள்லையும் வந்து இது ஒரு மைனாரிட்டி லாங்குவேஜ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 2வது தகவல், உலகில பெரும்பாலான மக்களால பேசப்படுகின்ற மொழிகள்ல தமிழுக்கு வந்து 18வது இடம் இருக்கு. இப்போ முதல் இடம் வந்து சீன மொழிக்கு, மாண்டரின் மொழிக்கு தான் முதலிடம். ஏன்னா அவர்களோட ஜனத்தொகையே ரொம்ப அதிகம், அது ஒரு நாடே பேசுகின்ற ஒரு மொழி. அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் மொழி இருக்கு, அப்புறம் வந்து போர்த்துகீஸ், ஜாப்பனீஸ் இந்த மாதிரி ஆங்கிலம் நிறைய மொழிகள் இருக்கு. ஆனா ஒரு நாடு பேசாம ஒரு ஊர், ஒரு ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படி பேசுகின்ற ஒரு மொழி வந்து 18வது இடம். நம்ம இந்த உலகத்துல வந்து கிட்டத்தட்ட 7000 மொழிகள் இருக்கு. இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கும் மக்களுக்கிடையே 7000 மொழிகள் இருக்கு. இதுல தமிழ் மொழி வந்து 18வது இடத்துல இருக்கு, உலகத்துல நிறைய மக்களால பேசப்படுகின்ற மொழி அப்படின்றது. 3வது தகவல் என்ன அப்படின்னா, இந்த லிங்குவிஸ்டிக் பியூரிசம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அதாவது மொழி சுத்தம். இப்போ இது வந்து தமிழுக்கு ரொம்பவுமே அதிகம். இப்போ நம்ம கிட்ட நம்மளோட மொழியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இரவல் வாங்கி பேசுறது கிடையாது. நம்ம வந்து வேற மொழிகள்ல இருந்து வார்த்தைகளை இரவல் வாங்கி பேசுறது கிடையாது. இப்போ நிறைய மொழிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய மற்ற மொழிகள்ல இருந்து வார்த்தைகளை கடன் வாங்கி அதுல இருந்து டிரைவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருந்து வந்த வார்த்தைகளா இருக்கும்.
லத்தீன மொழியிலேருந்து இருக்கும், போர்த்துகல் போர்த்துகீஸ் மொழியிலேருந்து இருக்கும், ஆங்கிலத்துல இருக்கும், சமஸ்கிருதத்துல இருக்கும், இந்த மாதிரி நிறைய மொழிகள்ல இருந்து இரவல் வாங்கி லோன் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, இந்த மாதிரி கடன் வாங்கின வார்த்தைகளாக இருக்கும். ஆனா தமிழ் மொழியை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லோன் வேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைவு. ஒருவேளை இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால இப்போ இன்டர்நெட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா. இந்த வார்த்தைக்கு இணையான ஒரு தமிழ் சொல் ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ 5,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா தன்னார்வலர்களும் வந்து தமிழ் மொழி இயக்கங்களும் சேர்ந்து அந்த வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் வார்த்தைகளை உருவாக்கி கொண்டேதான் இருக்காங்க. 4வது தகவல், நம்ம இந்த செம்மொழி அந்தஸ்து அப்படின்றது வந்து தமிழுக்கு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து இன்னைக்கோ நேத்தோ நம்ம போராடி வாங்கின ஒரு அந்தஸ்து கிடையாது. இந்த போராட்டம் எல்லாம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா 1902 தனி தமிழ் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாவேந்தர் பாரதிதாசனும் மறைமக அடிகளும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ஒரு இயக்கம் இது. இன்னும் நிறைய பெரும் புள்ளிகள் அதுல இருந்தாங்க. இந்த இயக்கம் தான் வந்து இந்த மொழி சுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு ரொம்ப போராடினாங்க. மற்ற மொழிகள்ல இருந்து இரவல் வாங்கின வார்த்தைகள் இருக்கக்கூடாது, கலப்பட வார்த்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த இயக்கம் வந்து ரொம்பவுமே வந்து போராடினாங்க, அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. இந்த இயக்கம் வந்து 1902 வந்து இந்த கோரிக்கையை முன்வைத்தாங்க, தமிழ் மொழி அப்படின்னு செம்மொழியா அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்கள் ஆச்சு நம்ம மொழியை வந்து செம்மொழின்னு அறிவிக்கிறதுக்கு. 2004 வந்து நம்மளோட மொழி வந்து செம்மொழின்னு அறிவிக்கப்பட்டது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அதை அறிவிச்சது பாராளுமன்றத்துல அதை அறிவிச்சது வந்து மறைந்த திரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். ஒரு தமிழ்நாட்டுல பிறந்து தமிழரா வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒருத்தர் வந்து இந்த மொழியை செம்மொழியா அறிவிச்சது, ஜனாதிபதியா இருந்த போது செம்மொழியா அறிவிச்சது அப்படின்றது வந்து ஒரு ஆறுதலான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப தாமதமாக வந்திருந்தாலும் ஒரு நல்ல மனிதர் அதை அறிவிச்சது, ஒரு தமிழர் அதை அறிவிச்சது அப்படின்றது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனா எந்த ஒரு மொழியுமே எவ்வளவு ஒரு பழமையான மொழியாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு செம்மொழி அந்தஸ்து பெற்றிருந்தாலும் சரி, ஒரு மொழி அப்படின்றது அழியறதுக்கு சில வருடங்கள் போதும். அந்த மாதிரி யுனெஸ்கோ அப்படின்ற நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த நிறுவனம் அறிவிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 2100 அதாவது இன்னும் ஒரு 70-80 ஆண்டுகள்ல இந்த நூற்றாண்டின் இறுதியில இந்த 7,000 மொழிகள்ல 50-60% மொழிகள் வந்து எக்ஸ்டென்ட் ஆயிடும், அதாவது இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது மற்ற மொழிகளுக்கு இருக்கலாம், நம்ம தமிழ் மொழி 10,000 வருட கலாச்சாரம் உடையது, பழமை உடையது, நம்ம மொழிக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கதான் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இப்ப யுனெஸ்கோ இன்னொரு ஒரு ஆய்வும் சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு மொழி அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம். ஒண்ணு, ஒரு போரினால அங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது அந்த மொழி வந்து அழிக்கப்படலாம். இல்ல ஒரு பெரிய தொற்று நோய் ஏற்பட்டு ஒரு பெரிய பேண்டமிக் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதை விட ஒரு தீவிரமான ஒரு பேண்டமிக் ஒரு தொற்று நோய் எல்லாம் வரும் பொழுது அந்த அங்க இருக்கும் மக்கள் எல்லாம் வந்து கொத்து கொத்தாக இருக்கும் பொழுது அந்த மொழி பேசினிருக்க ஆள் இல்லை அப்படின்னா மொழி இல்லை இல்லையா, அந்த மொழி அழிக்கப்படலாம். இல்லைன்னா பெரிய இயற்கை பேரிடர் சீற்றம் ஏற்பட்டு ஒரு மொழி அழிக்கப்படலாம். இது எல்லாமே நடந்திருக்கதை நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். இப்ப இலங்கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. ஒரு இனம் அழிக்கப்படும் பொழுது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் சாகும் பொழுது அந்த மொழி பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெரிய இயற்கை பேரிடர்களால ஒரு இனமே அழிந்து அந்த மொழியும் அழிந்ததற்கான வரலாறும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த பேண்டமிக் இந்த மாதிரி நோய்கள் பரவும் பொழுது நாடுகள்ல வந்து மக்கள் கொத்து கொத்தாக சாகும் பொழுது மொழி அழிக்கப்படலாம். சரி, ஒருவேளை இந்த போர் அப்படின்றது ஒண்ணு ஏற்படல, தமிழ்நாட்டு மேல யாரும் போர் தொடுக்க போறது இல்லை அப்படின்னு நம்ம ஒரு விதத்துல நினைத்து கொண்டாலும், இல்ல பெரிய பேரிடர் இயற்கை பேரிடர் சீற்றமோ இல்ல நோயினால கொத்து கொத்தாக மக்கள் சாகல அப்படின்னா கூட இதுல இருந்தெல்லாம் எப்படியாவது தப்பிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தா கூட இன்னொரு ஆய்வு இன்னொரு தகவல் வந்து யுனெஸ்கோ வெளியிடுறாங்க, அதுதான் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதா இருக்கு. என்ன அப்படின்னா உலகில இந்த மாதிரி அழிந்து விட்ட மொழிகள் எல்லாம் எப்படி அழிஞ்சது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நடத்தி ஒரு 5 நிலையாக அதை பிரிக்கிறாங்க. முதல்ல என்ன அப்படின்னா இப்ப ஒரு மொழி வாழணும் அப்படின்னாலே மக்கள் அதை பேசணும். மக்கள் அப்படின்னா குழந்தைகள் அதை பேசணும். இந்த தலைமுறை அதை பேசினாதான் அந்த மொழி அடுத்த தலைமுறைக்கு போக முடியும். அப்ப முதல் நிலை என்ன அப்படின்னா குழந்தைகள் வீட்டுல மட்டும்தான் அந்த மொழியை பேசுறாங்க, அதாவது தன்னோட குடும்பத்தினரோட பெற்றோரிடம் மட்டும்தான் அவங்களோட தாய்மொழியை பேசுறாங்க. மற்றபடி வெளியில அவர்களோட நண்பர்கள் கிட்டயோ இல்ல படிக்கிற இடத்துலயோ எல்லா இடத்துலயும் வந்து அவர்கள் வேற மொழியைதான் பேசுறாங்க அப்படின் பொழுது மொழிக்கு முதல் ஆபத்து வருது. இதை வந்து வல்னரபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க யுனெஸ்கோ.
இது வந்து முதல் நிலை. இப்போ இந்த நிலையில நம்ம இந்த நிலையை நம்ம கடந்துட்டோம். இப்போ பிள்ளைகள் எல்லாம் வந்து வீட்டுல குறைந்தபட்சம் தமிழ்லயோ அவங்களோட தாய்மொழிலயோ பேசுறாங்க, வெளியில பள்ளியில நண்பர்களிடம் எல்லார்கிட்டயுமே வந்து வேற மொழியில தான் பேசுறாங்க. இரண்டாவது நிலை, வீட்டுல பெற்றோர்கிட்ட கூட அந்த தாய்மொழியில பேசுறது கிடையாது, வேற மொழியில தான் பேசுறது. இந்த நிலையை வந்து டெஃபினெட்லி என்டேஞ்சர்ட் அப்படின்னு கிளாசிஃபை பண்றாங்க யுனெஸ்கோ. வீட்டுல பெற்றோரிடம் கூட வந்து குறைந்தபட்சம் அந்த மொழியை பேசாம, தமிழ் மொழியோ தாய்மொழியோ பேசாம வேற மொழியில. இப்போ இதையும் நம்ம நகரப்புறங்கள்ல நிறைய பார்க்கலாம். ஆங்கிலத்துல பேசுவது பெருமை அப்படின்னு பெற்றோர்கள் நினைப்பதனால தங்களோட குழந்தைகள் கிட்ட வீட்டுல கூட ஆங்கிலத்தை தான் பேசுறாங்க. தங்களுக்குள்ள இருக்கிற உரையாடல் கூட இப்ப எல்லாமே வந்து ஆங்கிலத்துல மாறிடுச்சு. மூன்றாவது, சிவியர்லி என்டேஞ்சர்ட் அப்படின்னு கிளாசிஃபை பண்றாங்க. அதாவது இப்போ பிள்ளைகள் எல்லாம் பேசல, இன்றைய தலைமுறை பேசல அப்படின்னா என்ன ஆகும், பழைய தலைமுறை வயசானவங்க மட்டும்தான் அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு மொழியை வயசானவங்க மட்டும் ஒரு ஊர்ல பேசும் பொழுது அதை வந்து சிவியர்லி என்டேஞ்சர்ட் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருது. பெரியவர்களுக்கு மட்டும்தான் அந்த மொழி தெரிந்திருக்கு, பெரியவர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கூட அந்த மொழியில பேசுறாங்க, சின்னவர்கள் இளைஞர்கள் அந்த மொழியில பேசுறதில்லை. இது மூன்றாவது நிலை. நாலாவது நிலை, இந்த மாதிரி பேசி கொண்டிருந்த பெரியவர்களும் வயசானதுக்கு அப்புறம் என்ன ஆவாங்க, இறந்து போவார்கள். அப்போ அந்த மொழி வந்து பேசுற ஆட்கள் வந்து ரொம்பவுமே குறைந்து போவாங்க. இது வந்து நாலாவது நிலை, கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க யுனெஸ்கோ. ஐந்தாவது நிலை, மொழி முழுவதுமாக அழிக்கப்பட்டது, எக்ஸ்டிங். அதாவது இந்த மொழியை பேசி கொண்டிருந்த, எழுத படிக்க பேச தெரிந்த கடைசி நபர் இறக்கும் பொழுது அந்த மொழி வந்து முற்றிலுமாக இந்த உலகத்திலிருந்து அழிந்து விட்டதா யுனெஸ்கோ அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஐந்து நிலைகள் இருக்கு. 10,000 வருடம் பழமையான ஒரு மொழி தமிழ் மொழி. 10,000 வருடங்கள் வந்து பல விஷயங்களை தாண்டி இன்னமும் வந்து உயிரோட இருக்கின்ற ஒரு மொழி. அவ்வளவு பெரிய இலக்கியம், அவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கின்ற ஒரு மொழி. ஆனா இந்த இரண்டாவது நிலைமைக்கு நம்ம வரத்துக்கு நமக்கு ஒரு 20-30 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. இன்னும் 3 நிலை தான் இருக்கு ஒரு மொழி அழிய அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரதுக்கு முன்னாடி இந்த 2100 இந்த நூற்றாண்டோட கடைசியில அழிய போகும் 50-60% மொழிகள்ல நம்மளோட தமிழ் மொழியும் இல்லாம இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசை. தமிழ் மொழி பேசுறவங்க, அது மேல ஒரு ஆர்வமும் பற்றவும் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கின்ற ஆசை அதுதான். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பெருசா எதுவும் பண்ணலன்னா கூட குறைந்தபட்சம் வீட்டுல பிள்ளைகளோட பேசும் பொழுது தமிழ் மொழியில பேசினாலே போதும். இந்த ஆங்கிலம் அப்படின்றது தான் வந்து பெரிய மொழி. ஆங்கிலத்துல பேசினா நாகரிகம், தமிழ்ல பேசினா அவமானம்னு சொல்லி தரும் இல்லையா. அதை சொல்லி தராம எத்தனை மொழியை வேணா கத்துக்கலாம், எத்தனை மொழியை வேணா சரளமா பேசலாம், ஆனா தாய்மொழி அவமானம், தாய்மொழியில பேசுறது அநாகரிகம் அவமானம்னு சொல்லி கொடுக்காம இருந்தா மட்டும் போதும். இப்படி சொல்லி கொடுக்காம நம்ம தாய்மொழியில பேசி கொண்டிருந்தாலே அந்த பிள்ளைங்கள்கிட்ட இன்னும் 1000 வருடங்கள் ஆனாலும் தமிழ் வந்து இப்படியே இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா நிச்சயமாக மற்றவர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட எண்ணங்களையும் மறக்காம கீழே கருத்து பக்கத்துல பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.